ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் கஸ்டமர் மொபைல் பேங்க் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இண்டோஆசிஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இந்தியன் பேங்க் கஸ்டமர் எல்லாருமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ சூப்பர்பான ரெண்டு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமலே ஏடிஎம்மில் போய் மணி விட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே எங்கேயாவது போகும்போது நீங்கள் ஏடிஎம் கார்டை எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயிலை வந்து நீங்கள் உங்களோட இந்த இண்டோஆசிஸ் அப்ளிகேஷன் மூலமாகவே பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் வேணும், சிவிவி நம்பர் வேணும், எக்ஸ்பைரி டேட்டு வந்து இதெல்லாம் வேணும். ஸோ நீங்கள் உங்களோட கையில் உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லைனாலும் நீங்கள் ஆன்லைனில் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த டீட்டெயில் எல்லாமே எடுத்து நீங்கள் அது மூலமாகவே எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டோ இல்லைனா வந்து பர்ச்சேஸோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டும் புதுசாக வந்து இந்த அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சோர்ஸ் மேன வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இண்டோஆசிஸ் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க, நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து நம்மளோட ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லும், அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போது என்ன கார்டு வந்து ஆக்டிவேட்டில் இருக்கோ அந்த கார்டோட நம்பர் வந்து காட்டும், ஃபஸ்ட் நாலு நம்பரும் லாஸ்ட் நாலு நம்பரும் காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட 16 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டும் 4 லாஸ்ட் 4 டிஜிட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது, மீதி எல்லாம் வந்து எக்ஸ்எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வேலிட் எக்ஸ்பைரி டேட்டும் வந்து ஸ்டார் மாதிரி தான் இருக்குது, நம்பர் கரெக்டாக தெரியல. எண்டில் சிவிவின்னு இருக்கு பாருங்கள், இதுலேயும் வந்து நம்பர் கரெக்டாக தெரியல, ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஷோ ஆகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கீழே ஹைடு ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சென்டரில் எனேபிள் பட்டன் இருக்கும். ஸோ அந்த எனேபிள் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கான எம்டி பின் கேட்கும், உங்களோட எம்டி பின்னை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து எம்டி பின்னை ஈஸியாக மறந்துடுறீங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி எம்டி பின் மறந்தால் எப்படி வந்து திரும்ப அது எம்டி பின்னை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மறந்து போயிடுச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களோட எம்டி பின்னை ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் உங்களோட எம்டி பின்னை போட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இதில் பார்க்குற இந்த நம்பர் உங்களுக்கு 16 டிஜிட் நம்பர் ஷோ ஆயிரும், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து இதில் ஷோ ஆயிரும், சிவிவி நம்பரும் இதில் ஷோ ஆயிரும். இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கிடச்சி நீங்கள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும், பேமெண்ட் எது பண்ணணும்னாலும் இந்த நம்பரை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் லிங்க் பண்ணும்போதும் இந்த மாதிரி டீட்டெயில் கேட்கும். இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் டீட்டெயில் எடுத்துக்கலாம், கையில் ஏடிஎம் கார்டு இருக்கணும்னு தேவையில்லை. இது ஒரு சூப்பர்பான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போகாமலே நீங்கள் உங்களோட ஏடிஎம்மில் போய் வந்து மணி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேங்க் தரப்புலேருந்து கஸ்டமருக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க் தான் இத்தனை நாளாக இது கொடுக்காமல் இருந்தாங்க. ஸோ இவங்களும் இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்துட்டாங்க. முதல்ல எஸ்பிஐ பேங்க் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நல்ல வரவேற்பாக தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன்னா இதில் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கார்ட்லெஸ் கேஷ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும், ஜென்ரேட் டோக்கன், பெண்டிங் டிரான்சாக்ஷன், கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஃபுல் எப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் டோக்கன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு டோக்கன் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணம் எடுக்கிற வரைக்கும் பெண்டிங் டிரான்சாக்ஷனில் காட்டும், நீங்கள் பணம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனில் காட்டும். ஸோ சப்போஸ் நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனில் அதில் கேன்சல், அது வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் கேன்சல் அப்படின்னு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம ஜென்ரேட் டோக்கன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லும், அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா
என்டர் அமௌண்ட் அப்படின்ட்டு வரும். இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 500, 1000, 1500 இந்த மாதிரி 500 மல்டிபிளில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். 100, 200 எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. இதில் வந்து நமக்கு அது அப்ளிகபிள் இல்லை. ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு 5000 வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் 5000 வரைக்கும் எடுத்துக்கலாம். 500, 1000, 1500, 2000 இந்த மாதிரி 500 மல்டிபிளில் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே ஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஜென்ரேட் டோக்கன் நீங்கள் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் அந்த நம்பரை வச்சு நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் ஏடிஎம்மில் போய் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் எல்லா இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களுக்கு இது ஏடிஎம் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கிற ஃபுல் டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதில் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மில் போய் எப்படி வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் அதை விட்ரால் பண்ணுறது எல்லாம் டீட்டெயிலான வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட் பார்த்தோம். ஒன்று வந்து ஏடிஎம் கார்டு டீட்டெயிலை வந்து நம்ம எடுத்துக்கிறது, இன்னொன்று வந்து நம்ம ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது. ரெண்டுமே வந்து ஏடிஎம் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறதை குறைக்கிறதுக்காக இந்த ரெண்டு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பர்பான அப்டேட் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த அப்டேட்டில் என்ன அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெளிவான வீடியோ, அதாவது கார்ட்லெஸ் வீடியோ, கார்ட்லெஸ் விட்ராவல் தெளிவான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரேமோ. தேங்க்யூ.